இந்த மழை வந்து இப்ப ஏற்கனவே அறிவிச்சாங்க, ஒரு புயலா வரும், கனமழை இருக்கு. ஆமா கண்டிப்பா. எப்படி புட்படாங்க இந்த உள்ள மக்கள் எல்லாம் எப்படி? அதாவது நாங்க வந்து 2015லயும் ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆனிச்சு. எங்க ஏரியா வந்து கிட்டத்தட்ட 12 அடிக்கு மேல இருந்துச்சு, இந்த இடத்துல நிக்கவே முடியாது, தலைக்கு மேல இருந்துச்சு. அப்போ வந்து சிவியரா அஃபெக்ட் ஆகணும், எல்லாரோட பொருளும் லாஸ் ஆனிச்சு, காரு வேல்யூபிள் ஐட்டம் எல்லாமே, நிறைய உயிர் சேதம் கூட ஆயிடுச்சு, அது வெளியே தெரியல அந்த தடவை. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 2015 வரை இல்லை, அதில் முக்கால்வாசி இருக்குது. இப்போ வீடுகளில் எல்லா வீடும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் உள்ள கிட்டத்தட்ட 3000 குடியிருப்பு பாதிப்புக்குள்ளாகிருக்காங்க. அரசு நிர்வாகம் வந்து உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்களா? ஆமாம், எங்களுக்கு வந்து அனுபவம் இந்த ஏரியாவில், ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க நாங்கள். அதனால 2015 முதல்ல அஃபெக்ட் ஆனது கூடஞ்சேரி ஏரியா வந்து திறந்து விட்டாங்க. ஊரை பக்கம் எஸ்ஆர்எம் வண்டலூர் எல்லா ஏரியும் உடஞ்சி அது அடையார் ரிவரில் தான் வந்து சேருது. அது சேர்ந்து தான் 2015 ஆச்சு. அதே மாதிரி இப்போவும் நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்போ நேற்று வந்து அங்கே கூடஞ்சேரியில் வந்து ஏரி ஃபுல்லாக தண்ணி ஒரு 2 கிலோமீட்டருக்கு, ஆமாம் 2 கிலோமீட்டருக்கு கன்னியாசா ஜிஎஸ்டி ரோடை வந்து கிராஸ் பண்ணி எல்லா தண்ணியும் இங்கே வரும்போதே எங்களுக்கு நாங்கள் உஷாராகிட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சு நாங்கள் ப்ரிகாஷனாக எல்லாத்துக்குமே மெசேஜ் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி தண்ணி வந்து ஏறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, திங்ஸ் எல்லாம் வேல்யூபிள்னால் எங்கேயாச்சும் மூவ் பண்ணுங்கன்ட்டு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே சரௌண்டிங்கில் காரு டூ வீலர் எல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் மெசேஜ் ரீச் ஆகாதவங்க கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாமே லட்சுமிபுரம் வந்து கொஞ்சம் மேடான ஏரியா, எல்லாமே அங்கே மூவ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க வீடு இப்போ நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா போகவே முடியாது, ஃபுல்லாகவே காரு டூ வீலர் எல்லாமே அந்த சைடு பார்க் பண்ணியிருக்காங்க. நிரந்தர தீர்வு தான் 2015 அப்புறம் பிடபிள்யூ கட்டன் கவர் கனால் வந்து இந்த சைடு ஒன்று, அந்த பாரதி நகரில் 2 கட்டன் கவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா தண்ணியுமே எவ்வளோ தான் வந்தாலும் அந்த மேடம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மேடம் இருந்தாங்க, அமுதா மேடம், அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது இனிமேல் வராதுன்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்து தான் இந்த கட்டன் கவர் கனால் 20 கோடிக்கு பண்ணாங்க. பிடபிள்யூ ஏடிஎம்கே பீரியடில் பண்ணாங்க. பிளானில் அந்த 2015 இவ்வளோ கன அடி தண்ணீர் வருது, அந்த கட்டன் கவரை இதுலேயும் அதுலேயும் பிரித்து விட்டால் போயிடும்ன்ட்டு நினச்சி பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இந்த தடவை, அவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். இந்த இதை இதை வச்சேன்னா ஃபெயிலியர் தான் அந்த ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட சசிவர்தன் கண்ணன் அவினியோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லவன் தெரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏகப்பட்ட 54 காலனி இருக்குங்க. 54வது வார்டில் மொத்தம் 54 தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 5000க்கு மேலே ஓட்டு, 5400 மக்கள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் இருப்பாங்க.